உயிரை ஓங்க செய்வதே நமது லட்சியம். இன்றைக்கு காய்கறி மருத்துவம் பத்தி திரு அருட்பிரகாச வள்ளலார் 1875 தனது திருவருட்பா என்கின்ற நூலிலே மனிதனுக்கு எவ்விதத்தில் காய்கறி நல்ல உணர்வுகளை தூண்டும், நல்ல எண்ணங்களை தூண்டும், நெடித்து வாழ்வதற்கு என்ன என்ன காய்கறிகளை சாப்பிடலாம், மருத்துவ குணங்கள் அடங்கிய காய்கறி நூல்கள் என்று பட்டியலிட்டால் முதலில் திருவருட்பிரகாச வள்ளலாரின் இவருடைய முதன்மையான கருத்துக்களை இங்கு நான் உங்களோடு பகிர்கின்றேன். எல்லாரும் காய்கறி மருத்துவம் சொல்றாங்க. அந்த காலத்திலேயே காய்கறி மருத்துவத்தை சொன்னது நம்ம திருவருட்பிரகாச வள்ளலார் தாங்க. காய்கறியில 9 விதமான காய் பரிந்துரைக்கிறாரு. முதலில் சொல்லக்கூடியது கத்தரிக்காய். இந்த கத்தரிக்காய் வந்து இரும்பு சத்தை கூட்டி தருகிறது, நரம்புகளுக்கு பலத்தை உண்டு பண்ணுகிறது, கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் போன்ற உயிர் சத்துக்கள் அடங்கியது. இது அறிவியல் பூர்வமாக சொல்லப்படக்கூடிய மருத்துவ குணங்கள். ஆனால் வள்ளலார் இதை வந்து காய்கறி வகைகளிலே முதன்மையாக எதற்கு சொன்னார் என்றால், உலகிலேயே சுத்த சைவ உணவிலேயே எல்லா சத்துக்களும் பொதிந்த காய்கறிகளில் கத்தரிக்காய் முதன்மையானது. கத்தரிக்காய் பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவம் போல இருக்கும். அதனுடைய காம்பை உரிச்சி அப்படி பார்த்தீங்கன்னா ஜோதி மாதிரியே தெரியும். கத்திரிக்காய் பச்சையில் இருக்கு, ப்ரௌனில் இருக்கு, இன்னும் சிகப்பு கத்திரிக்காயும் இருக்கு, வெள்ளை கத்திரிக்காய் இருக்கு. இதில் நாட்டு கத்திரிக்காய் என்று சொல்லக்கூடியதை நம்ம தினமும் பயன்படுத்தலாம். பொரியல் அவியல் கூட்டு இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு சாப்பிட்டால் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது. உடல் பலம் கூடுவதற்கும் வீரியம் வருவதற்கும் இந்த கத்திரிக்காயை தினமும் சாப்பிடலாம். இப்படி என்ன கத்திரிக்காயில் உள்ள இருக்கிற சத்து நிறைய பேத்துக்கு சேரலையே, அது சாப்பிட்டா அரிப்பு வருதே அப்படின்னா, கத்திரிக்காயில் இரும்பு சத்தும் மெக்னீசிய சத்தும் பாஸ்பரஸ் சத்தும் அதிகமாக இருப்பதால் அது சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்திலே அரிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அரிப்பு வந்தால் அதை தவிர்த்திடலாம். அல்லது கத்திரிக்காயை நன்றாக வேக வைத்து அந்த நீரை எடுத்து அதன் பிறகு அந்த கத்திரிக்காயை ஒரு சில நேரம் கழித்து நல்லா துண்டு துண்டாக வெட்டி சாதாரணமாக விளக்கெண்ணெய் ஊற்றி பொறித்து மிளகும் சீரகமும் சேர்த்து நன்றாக பொறித்து சாப்பிட்டால் எந்தவித பக்க விளைவும் வராது. கத்திரிக்காயினுடைய வைத்திய முறைகளிலே நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது என்றால், கத்திரிக்காயை பச்சையாக சாப்பிடக்கூடாது, வேக வைத்து தான் சாப்பிட வேண்டும். இதுதான் முறை. இந்த முறையை பின்பற்றி நல்ல சத்துக்களை பெறுவோமாக.